ஃபைனலி கைல் ஜேமிசன் வந்து நியூசிலாந்து கிரிக்கெட்டுக்காக திருப்பி கிரிக்கெட் வந்து ஆட போறாரு. இவர் ஆட போற அடுத்தடுத்த மேட்சஸ் எப்படி அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி சிஎஸ்கேக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை வச்சுதான் இவர் ஐபிஎல் 2024க்கு ரீடைன் பண்றதா ரிலீஸ் பண்றதா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணப்படும். ஸோ எப்ப இவர் வந்து அவரோட கம்பேக் வந்து கொடுக்க போறாரு அண்ட் தென் இவரை சிஎஸ்கே ரீடைன் பண்ணா யாரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு, அதையும் ஆன்சர் பண்ணிடுவோம். இந்தியா ஸ்பெஷலி செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம ருத்துக்கு வந்து சான்ஸ் கிடைக்குமா, ஸோ அதை பத்தி ஃபுல் டீடைலா பாத்துலாம். ஸோ இந்த வீடியோ லைக் லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இஸ் வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ருத்துவை பத்தி பார்த்தலாம். ஸோ போன டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது தான் நம்ம ருத்து வந்து ஏசியா கேம்ஸுக்கு வந்து கேப்டனாக வந்து அறிவிச்சிருந்தாங்க. டு பி ஆனஸ்ட், இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து அவ்வளோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை, அவ்வளோ ஒன்று ஹைப்பாகவும் இல்லை. ஈஸியாக தெரிஞ்சிருச்சு இந்தியா வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ எவ்வளோ வேகமாக மேட்ச் முடியும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் வெயிட் பண்ணிருந்தாங்க. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து முடிஞ்சிச்சு. இந்த சீரீஸில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா வெறும் ரெண்டே ரெண்டு டெஸ்ட் மேட்ச் தான் வந்து இருக்கு. ஸோ போன மேட்ச் எண்டிலேயே போஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் வந்து என்ன சொன்னார்னா, அடுத்த மேட்ச்சில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்குலாம் வந்து சான்ஸ் தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சாரு. ஸோ மேபி ஒரு சான்ஸ் இருக்க ருத்து வந்து செகண்ட் டெஸ்ட் ஆட அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா பிளேயிங் 11, ஸோ அதில் ருத்து பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம கைல் ஜேமிசனை பற்றி பார்க்கலாம். ஆக்ஷனில் கைல் ஜேமிசனை நம்ம 1 கோடிக்கு வாங்கினது இப்போயும் ஒரு ஸ்டீல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி 2021 ஆக்ஷனில் அவர் போனது 15 crores. பட் ஆக்ஷனில் நம்ம அவரை வாங்கும் போதே அவர் வந்து இன்ஜியோர்டாக தான் இருந்தார், பட் ஐபிஎல்குள்ளே ரெடி ஆயிடுவார் அப்படின்னாங்க. அண்ட் அதே மாதிரி ரெடியும் ஆனார். ஸோ நியூசிலாண்டில் நடக்கிற சில கிளப்ஸுக்கு வந்து அவர் வந்து ஆடி இருந்தார் அண்ட் அங்கேயும் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தார். அப்போனா இந்த வருஷம் வேறு லெவல் மாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சோம், பட் அவர் இல்லாமே வேறு லெவல் மாஸ் பண்ணிட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் ஐபிஎல் 2024க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மாஸாக காட்டணும்ல, ஸோ அதுக்கு ரெடி ஆகிட்டார் கைல் ஜேமிசன் அப்படின்னு பார்த்தா எஸ். ஸோ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபெப்ரில் வந்து இவர் மறுபடியும் இன்ஜியர்ட் வந்து ஆனார். ஸோ பேக்கில் வந்து ஒரு சர்ஜரி வந்து இவருக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவருக்கான ரிக்கவரி டைம் ஃபெப்ரிலிருந்து இந்த ஜூலை வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபுல் ரிக்கவர் ஆகி அடுத்த மாதம் அவரோட மேட்சஸ் வந்து ஆட ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ரெண்டு ஸ்குவாட்லேயும் அவர் வந்து எடுத்திருக்காங்க. நல்ல நியூஸ் என்னன்னா ரெண்டுமே T20 ஸ்குவாட். ஸோ நம்மளுக்கு வந்து அவர் T20 எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க நல்லாயிருக்கும். ஒன்று வந்து UAE கூட வச்சு ஸ்டார்டிங் ஃப்ரம் 17th August. ஸோ டக்கு டக்கு டக்குன்னு துபாயில் ஒரு 3 மேட்ச் வந்து ஆடுறாங்க. அண்ட் அப்படியே இங்கிலாந்து கூட, இங்கிலாந்துலையும் கைல் ஜேமிசன் வந்து T20 ஸ்குவாட்ல இருக்காரு. அது வந்து 30th August ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கே ஒரு 3 T20 ஆடுறாங்க. சரி முகிலி, இப்போ நீ சொல்கிற மாதிரி ஜேமிசன் வந்து அடுத்து வர மேட்சஸ் எல்லாம் சூப்பராக பண்ணிட்டா, இப்போ சிஎஸ்கே அவர் ரீடைன் பண்ணுனா யார் ரிலீஸ் பண்ணுவாங்க? ஆல்ரெடி 8 ஓவர்சீஸ் லாட்டும் ஃபுல்லாக இருக்கே அப்படின்ற கேள்வி இருக்கும். ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நம்ம சிசாண்டா மகாலா வந்து எடுத்திருந்தோம். ஸோ நம்ம கிட்ட இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு, மகாலாவை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம ஜேமிசனை வச்சுக்கலாம். இல்லை ரெண்டு பேரும் வேணும்னா இன்னொரு ஏதாவது ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை ட்ராப் பண்ணால் போதும். இது ஒரு ட்ரிக்கி சுச்சுவேஷனாக இருக்க போது. இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒருத்தர் எடுத்துட்டு வந்தோம், ஆனால் அவரும் இன்ஜுரியில் உட்காந்தாரு. பட் அது எதுவுமே நம்மளை வந்து தடுக்கலை, அஃபெக்ட் பண்ணலை, இருந்தாலும் கப் அடித்தோம். அதுதான் சிஎஸ்கேன்றது. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க ஐபிஎல் 2024க்கு கைல் ஜேமிசனா சிசாண்டா மகாலாவா, இல்லை வேறு ஏதாவது ஓவர்சீஸை ட்ராப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இன்னொரு எழுந்தவங்க எல்லாரையும் பார்க்குறேன். பை கைஸ்.